ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறீங்க, அதுவும் செகண்ட் ஹேண்ட் ஒரு பைக் வாங்க போகிறீங்க. அந்த பைக் உங்கள்கிட்ட விற்க வர்ற ஒரே உங்கள்கிட்ட கதெல்லாம் சொல்லி பார்ப்பார். இது வாங்கித்தனால தான் ஆச்சு, இது இந்த ஆர்டியோட நாங்கள் புக் பண்ணோம், அப்படி இப்படி நிறைய சொல்லுவார். உங்களுக்கு அதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அது உண்மையாகவே எப்போ வாங்கினது, என்ன டீட்டெயில்ஸ், யாரோட பேரில் இருக்குது, இல்லை திருட்டு வண்டியாக, அது முதற்கொண்டு நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது திருட்டு நடக்கிறது பார்க்குறீங்க, பைக் ஏதாவது போகிறத பார்த்துட்டீங்க, பைக் இல்லாமல் கார் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, வேறு எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அதோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நம்பர் வச்சு அந்த நம்பரோட ஓனர் யாரு, அந்த கார் வச்சிருக்கவங்க யாரு, இல்லை பைக் வச்சிருக்கவங்க யாரு, அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களால் நிச்சயமா எடுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்குமே இந்த இது எப்பயாவது தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்க, அவங்களுமே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கட்டும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு ட்ரிக்கில் நீங்கள் நிச்சயமாக அவங்களோட வண்டி நம்பர் மற்ற எல்லா டீடைல்ஸ் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, லீகலாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான். அஃபிஷியலாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஒவ்வொரு இதாக பண்ணிக்க முடியும். இது நிறைய யூஸ்ஃபுல்லானது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஹிக்கிள் ஓனர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மேலே வெஹிக்கிள் ஓனர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெஹிக்கிள் நம்பரை எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போய் அதில் எங்கேயா டவுட்டாக இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட், இல்லை வேறு ஏதாவது திருட்டு, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணுனாலும் ஈஸியாக அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணி கீழே வந்து சர்ச்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் சர்ச் ஆகும். சர்ச் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட ஃபோட்டோ கீழே உங்களை அவங்களோட நேம், யாரோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நேம், அது செகண்ட்ல வாங்கினாங்களா, இல்லை ஃபஸ்ட் ஹேண்ட் பைக்கா, இல்லை வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே இருக்குது. இன்ஜின் நம்பர் இருக்கும், சேசஸ் நம்பர் இருக்கும், இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும், அவங்க அந்த வண்டி என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மேலே டேட் கொடுத்துருப்பாங்க, இத்தனை டேட்டில் நீங்கள் பண்ணாங்கன்னு. அதுக்குள்ள எத்தனை நாள் ஆச்சு அவங்க அந்த வண்டியை அவங்க கைக்கு எடுத்து, ஐ மீன் எத்தனை வயசாச்சு அந்த வண்டிக்கு அப்படிங்கிறதும் போட்டிருக்கும். கரெக்டாக உங்களுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கோ அது போட்டிருக்கும். இப்போ 1 வருஷம் 11 மாதம் 6 நாள்னா கரெக்டாக அந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது எந்த நாள் அந்த வண்டி வாங்கியிருக்காங்க, இத்தனை நாள் ஆச்சுன்னு. அதுக்குள்ள அவங்க எந்த ஆர்டிஓவில் அந்த இது முடிஞ்சு அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அந்த அட்ரஸ் இருக்கும். அதுக்கில் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் பக்கத்தில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் டைப்பில் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு வண்டி நம்பர் வச்சு சர்ச் பண்ணிருக்கீங்க, அந்த வண்டி நம்பர் மேலே உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும், அந்த வண்டி நம்பர் வண்டி வச்சிருக்கக்கூடிய யூசர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் இது மூலிமா ஒரு சின்ன ரிப்போர்ட் அளிக்க முடியும். இது அவங்க மேலே ஒரு ரிப்போர்ட்டாக போய் பதியும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு வெஹிக்கிளோட ஓனர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையாகட்டும், டீசல் விலையாகட்டும், இது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மேலே உங்களுக்கு சிட்டி செலக்ட் பண்ண சொல்லியிருக்கும். டிஃபால்ட்டாக வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கும், நீங்கள் எந்த சிட்டியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா சென்னையில் இப்போ பெட்ரோல் விலை அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடும். உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுடைய பெட்ரோல் விலையாகட்டும், டீசல் விலையாகட்டும், அந்த இடத்துல எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பைக்காகட்டும் காராகட்டும் நீங்கள் அது என்ன விலை அப்படிங்கிறத பார்க்க முடியும். நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் கார்ஸ்ன்னு இருக்குமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனி நேம் வரும். அதெல்லாம் கிளிக் பண்ணி எந்த மாடல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ மைலேஜ் தரும், அது எவ்வளோ என்னென்ன கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன விலை, என்னென்ன மாடல், என்னென்ன விலையில் வரும், ஐ மீன் எந்தெந்த ஏபிஎஸ் உள்ள பைக் வந்து என்னென்ன விலை வரும், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. காருக்கும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு மாடலில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட கலர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நியூஸ்ன்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும். இப்போ புதுசாக ஏதாவது பைக் லான்ச் ஆயிடுச்சுன்னா அது வரும். புதுசாக ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ட்ராவலிங்கில், இல்லை பைக் சம்மந்தப்பட்ட, கார் சம்மந்தப்பட்ட ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா அதை பற்றியுமே உங்களுக்கு அதில் நியூஸ் டக்குன்னு டக்குன்னு வரும். இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட வேறு பல நியூஸ் இது எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஆனால் என்ன தான் இது இருந்தாலும் இதோட ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த வெஹிக்கிள் ஓனர் கண்டுபிடிக்கிற நீ தான். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே உடைய லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்கூடியுமே ஷேர் பண்ணிருங்க.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ஏஐடி ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராகவும் ஜாயின் ஆக முடியும். இதே மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம். நன்றி.